சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் ரைட்ஸ் ஆஃப் அன் அன்பெய்டு செல்லர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ தான் ஃபைவ் ரைட்ஸ் இருக்குது என்னென்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கார் டீலர், உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து வண்டி புக் பண்ணிட்டாரு, அதுக்கு செக் கொடுத்துட்டார். ஓகே, நீங்கள் செக்கை பேங்க்கில் போட்டீங்க, ஆனால் செக் திரும்ப வந்துடுச்சு. தட் மீன்ஸ் செக் ரிட்டர்ன் ஆகிடுச்சு, ஃபண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகேயா, இப்போ உங்கள்கிட்ட ஃபைவ் ரைட்ஸ் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு சப்போஸ் உங்கள் டெலிவரி பாயிண்ட் இருக்குல்ல, இப்போ உங்கள் ஷோரூம் ஒன்று இருக்கும், டெலிவரி எங்கேயாவது வச்சுருப்பீங்க, அங்கேருந்து கஸ்டமர் வீட்டுக்கு போகுது வண்டி, அதை யூ கேன் ஸ்டாப் த டெலிவரி, நம்பர் ஒன். சப்போஸ் ஆன் த வேலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதையும் யூ கேன் ஸ்டாப் குட்ஸ் இன் ட்ரான்சிட். ஓகேயா, தேர்டு அந்த குட்ஸ் இன் ட்ரான்சிட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் ஷோரூம் குறை வச்சுட்டு நீங்கள் செல் பண்ணலாம், ரைட் ஆஃப் ரீசெல். தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு யூ கேன் ஸ்டாப் டெலிவரி, செகண்டு யூ கேன் ஸ்டாப் குட்ஸ் இன் ட்ரான்சிட், தேர்டு உங்கள் ஷோரூம் கொண்டு வந்துட்டு யூ ஹேவ் த ரைட் டு ரீசெல். ஆனால் ரீசெல் பண்ணும்போது ரொம்ப மார்க்கெட் ப்ரைஸ் கீழே இருக்கக்கூடாது. ஓகேயா, ஃபோர்த்து சப்போஸ் டெலிவரி ஆகிடுச்சுன்னு வச்சோம், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் லேட்டாக வந்தது, டெலிவரி ஆகிடுச்சுன்னா அப்போ யூ ஹேவ் த ரைட் டு ஃபைல் அ கேஸ் அகெயின்ஸ்ட். ஓகேயா, அஞ்சாவது ரைட் ஆஃப் லீன் அப்படிம்பாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த டெலிவரி அங்கே போயிடுச்சுல்ல, சப்போஸ் அதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு த்ரீ டிஜிட் நம்பரோ ஃபைவ் டிஜிட் நம்பரோ, அதை நீங்கள் ஹோல்டு பண்ணலாம், அதான் ரைட் ஆஃப் லீன். ஓகேயா, ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட்டையுமே நான் கமெண்ட்டில் எழுதியிருக்கேன், அங்கேயும் போய் படித்து பாருங்கள். இதான் ரைட்ஸ் ஆஃப் அன்பெய்டு செல்லர். ஓகேயா, தேங்க்யூ.